Hi, welcome to my channel. All updates for you. ப்ளீஸ் இதுவரை நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அண்ணா யூனிவர்சிட்டி பற்றி கொடுக்குற அப்டேட்ஸ் உடனே உங்களுக்கு வரும் அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து ஆர்ட்ஸ் அம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அதாவது ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வந்து நவம்பர் இருந்து ஸ்டார்ட் ஆகுது எக்ஸாம் வந்து நவம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க ஆன்லைன் மூலம் தான் எக்ஸாம் நடக்க போகுது ஆல்ரெடி வந்து ஃபைனல் இயர்ஸில் வந்து ஆன்லைனில் எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டாங்க பட் இப்போ எழுத போகிறவங்க எல்லாருக்குமே வந்து இது புதுசு தான் ஸோ என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு ஆல்ரெடி என்னோட சேனலில் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்ன்னு சொல்லி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா எம்சிக்யூ கொஷின் டைப்பில் தான் வரும் டோட்டல் மார்க்ஸ் வந்து சிக்ஸ்டி பார்ட் ஏ தேர்ட்டி பார்ட் பி தேர்ட்டின்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பார்ட்டியில் வந்து ஒன் மார்க் கொஷின்ஸ் வரும் பார்ட் பி பற்றி சில பேர் கேட்டிருந்தீங்க அக்கா எப்படி டூ மார்க் கொஷின் வரும் நாங்கள் டைப் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க போன டைம் நடந்த ஆன்லைன் எக்ஸாமில் வந்து எல்லாமே ஒன் மார்க் கொஷின்ஸாக தான் இருந்துச்சு டூ மார்க்ஸ் வந்து வைக்கவே இல்லை இந்த டைம் தான் வந்து டூ மார்க்ஸ் வந்து வைக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க பட் இந்த டூ மார்க் கொஷினுமே வந்து ஆப்ஷன் செலக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஸோ யூனிவர்சிட்டியில் டூ மார்க்ஸ் வந்து எப்படி கேட்க போகிறாங்கன்னு எந்த ஐடியாவும் இல்லை மோஸ்ட்லி எல்லாமே வந்து ஆப்ஷன் டைப்பில் தான் இருக்கும் நிறைய பேர் எங்கிட்ட கேட்டாங்க அக்கா எக்ஸாம் எப்படி இருக்கும் ஈஸியாக இருக்கும் ட ஈஸியாக இருக்குமா டைம் போதுமா அப்படின்னு கேட்டிங்க ஸோ உங்களுக்குலாம் வந்து இன்றைக்கி நான் ஒரு வெப்சைட் நேம் வந்து கொடுக்குறேன் இந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் சாம்பிளுக்கு நிறைய எக்ஸாம் எழுதி பாருங்கள் அப்போ வந்து உங்களுக்கு எக்ஸாம் எழுதும்போது எந்த ஃபியரும் இருக்காது போன டைம் நடந்த ஆன்லைன் எக்ஸாமில் இருக்க கொஷின்ஸ் வந்து எக்ஸாம் வீடா டாட் காமில் இருக்க கொஷின்ஸ் தான் வந்து நிறைய வந்துருந்துச்சு அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க நீங்கள் எல்லாரும் வந்து குரோம்க்கு போங்க குரோமில் போயிட்டு எக்ஸாம் வீடா டாட் காம் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா வந்து அவங்க வெப்சைட்குள்ளே போகும் அந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா நிறைய விதமான எம்சிக்யூ டெஸ்ட் இருக்கும் அதாவது பேங்க் ஓரியன்டாக இருக்கும் அக்கௌண்ட்ஸ் ஒரியன்டாக இருக்கும் நீங்கள் போயிட்டு அதில் வந்து இன்ஜினியரிங் எம்சிக்யூ கொஷின்ஸ் அண்டு கொஷின்ஸ் ஃபார் ப்ராக்டிஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுக்கு கீழே வந்து இன்ஜினியரிங்ல இருக்க எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும் அதாவது வந்து எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் சிவில் கெமிக்கல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எலக்ட்ரானிக்கல் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல்னு எல்லாமே இருக்கும் நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டோ அந்த டிபார்ட்மெண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க அந்த டிபார்ட்மெண்ட் இன்கேஸ் நான் கம்ப்யூட்டர் சயின்ஸை செலக்ட் பண்ணுறேன்னா அதுக்குள்ளே போனால் அதுக்குள்ளே என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குது இப்போ எக்ஸாம்பிள் நான் இங்கே கிளிக் பண்ணியிருக்கேன் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் யூனிக்ஸ் லெனிக்ஸ் விண்டோஸ் என்டி இந்த மாதிரி கம்ப்யூட்டர் ஓரியன்ட் என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கோ இன்ஜினியரிங்கில் அது எல்லாமே இங்கே வியூ ஆகும் இப்போ நீங்கள் செமஸ்டரில் என்ன பேப்பர் எழுத போகிறீங்களோ அந்த பேப்பரை வந்து இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய செஷன்ஸ் இருக்கும் நீங்கள் ஒரு செஷனை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நிறைய கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு வியூ ஆகும் அதாவது நீங்கள் எக்ஸாம் எப்படி எழுத போகிறீங்களோ அந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து இங்கே வியூ ஆகும் நீங்கள் வந்து இதுக்கு ஆன்சர் பண்ணிக்கலாம் கீழே வந்து ஆன்சர்ஸ் அண்ட் சொல்யூஷன் இருக்கும் உங்களுக்கு இன்கேஸ் ஆன்சர் வந்து தெரியல அப்படின்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் காட்டும் இன்கேஸ் மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம்னா அதுவே அங்கே சால்வ் பண்ணி சொல்யூஷன் கூட காட்டும் ஸோ இந்த சைட்டு வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆன்லைன் வந்து ஆன்லைனில் எக்ஸாம் வந்து இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் எழுத போகிறீங்க ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி போனிங்கன்னா உங்களுக்கு அந்த ஒன் ஹவர்ல வந்து எக்ஸாம் எழுதுகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்கள் சப்ஜெக்டில் நிறைய கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் இதை இது மூலியமாக வந்து ஸோ எல்லாருமே வந்து இந்த சைட்டுக்குள்ளே போங்க சைட்டுக்குள்ளே போய்ட்டு நிறைய எம்சிக்யூ டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணி பாருங்கள் வேறு எதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் நிறைய பேர் நிறைய டவுட் கேட்டிருந்தீங்க சீக்கிரமாக அதெல்லாம் கிளாரிஃபை பண்ணி நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன்